நீங்க குடியிருக்கிற வீடை எங்கேயாச்சும் கடப்பாறை எடுத்து இடிப்பீங்களா? டம்மு 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 இடிப்பீங்களா? எவனாச்சும் தட்டிக்கிறதா என்ன சொல்லு? உயிரை கொடுத்து கட்டின வீட்டை அப்படித்தான் அவருக்கு. சாமினா நீங்க தான் கோயிலா, உங்கள்ட்ட வந்து இருக்காரா? எவனாச்சும் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா miracles are the signatures of God. தேவனுடைய கையெழுத்து தான் அற்புதம். ஒவ்வொரு ஊழியக்காரனும் சரியான செய்தியை கொடுப்பான் என்றால் தேவன் அந்த செய்தி தேவனால் அனுப்பப்பட்டது என்பதை சிக்னேச்சர் போட்டு கன்ஃபார்ம் பண்றது. அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வசனத்தை உறுதிப்படுத்தத்தான் அற்புதம் செய்கிறார். மறந்துடவே கூடாது. எதை உறுதிப்படுத்த? எலியா அற்புதம் செஞ்சான், மோசி அற்புதம் செஞ்சான். இவங்கெல்லாம் அற்புதம் செய்யும்போது என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க சொல்லி தான் செய்யறேன்றது. உங்க வார்த்தை அதை ப்ரூவ் பண்ணுங்க, உங்க வார்த்தை அதை ப்ரூவ் பண்ணுங்க. அப்படிதான் ஜெபம் பண்ணாய். தேவன் ஒவ்வொரு முறையும் அற்புதங்கள் செய்யும் போது நீ வாடான்னு அவனை அழைக்கும் போது ஒரு வார்த்தை கொடுத்தாரு பாருங்க, அந்த வார்த்தைக்கு அற்புதம் செய்யறாரு. அடுத்து இதை செய்யான்னு சொல்லி ஒன்று சொல்லார் பாருங்க, அதுக்கு அற்புதம் செய்கிறாரு. புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் சொந்த நீதியை பிரஸ்தாபப்படுத்தும்படி அற்புதங்கள் செய்யவில்லை. தாங்கள் செய்கிற காரியங்கள் தேவன் சொன்னது என்பதை நிரூபிக்க அற்புதம் செய்தார்கள். இதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு உங்கள்கிட்ட நான் பேசி. ஒரு எடுத்துக்காட்டு எலியா. ஆமென் சொல்லுவோம். எலியா கேரித்தாற்றங்களில் ஒளிந்திருந்த போது அவனை தேவன் அழைத்து ஆகாபு கொன்னை காட்டு என்று சொன்னார். உன்னை ஆகாபுக்கு போய் தன்னை காட்டுறான். காட்டினோடனே கர்த்தர் சொன்னார், வந்து நீ அதாவது ரதத்தை பூட்டிட்டு போயிரு, மழை வரப்போகுது அப்படின்னு. ஆகாப்பிட்ட முத என்ன சொல்கிறான்? ஆகாப்ப மழை வரக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, பாகால் தீர்க்க தரிசி எல்லாரையும் கூப்பிட்டு, எத்தனை பேர்? 450 பேரையும் கூட்டுப்பா அப்படின்னோடனே எல்லோரும் கூட்டினவுடனே அவன் சொல்கிறான், காலையிலேருந்து நீ ஜோம் பண்ணு, சாயந்தரத்துக்கு மேலே நான் ஜோம் பண்ணுறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். காலையிலேருந்து நீ ஜோம் பண்ணு, சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்ச நேரம் நான் ஜோம் பண்ணுறேன். நீ பெரிய ஜோம் பண்ணு, நான் சின்ன ஜோம் பண்ணுறேன்றான். நாங்கள் ஜோமே வேணான்னு சொல்லலை, நாங்கள் ஜபத்தை வேறு மாதிரி சொல்கிறோம், இயேசுனார் சொன்ன மாதிரி சொல்கிறோம். ஆமென். அவன் சொல்கிறான், கத்தனும் சார் கத்து. எலி என்ன செய்கிறான்? சிரிக்கிறான். ஜபத்துக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஆமே நல்லா. காலையில் தான் கத்துனாயே, உடம்பெல்லாம் கிழிச்சாயே, ஃபாஸ்டிங் பண்ணாயே. உடம்பை கிழிக்கிறதா என்ன தெரியுமா? அது ஒரு ஸ்பிரிட்டு. நிறைய பேர் கையை இப்படி கிழிப்பாயே, அதெல்லாம் வந்து இந்த பாகால் ஆவி. உனக்காக பாரு, நான் உயிரையும் கொடுக்குறேன். இல்லை, இது மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு, கல்லறையில் உட்காந்து ஒருத்தர் இது பண்ண மாதிரி. இங்கே நிறைய பேர் உப்புல முழங்கல் போடுறாங்க, நிறையா தப்பு தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, நிறையா உடம்பை வருத்துறது, உடம்பை அழிக்கிறது, உடம்பை வந்து சிதைக்கிறது. இதெல்லாம் நம்ம தேவன் சொல்லவே மாட்டார். இதெல்லாம் புறஜாதி தேவன் தான் செய்யும். நம்ம தேவனுக்கு என்னது, நீங்கள் குடியிருக்கிற வீடை எங்கேயாச்சும் கடப்பாறை எடுத்து இடிப்பீங்களா? டம்மு 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 இடிப்பீங்களா? எவனாச்சும் தட்டிக்கிறதா என்ன சொல்லு? உயிரை கொடுத்து கட்டின வீட்டை அப்படித்தான் அவருக்கு. சாமினா நீங்கள் தான் கோயிலா, உங்கள்கிட்ட வந்து இருக்காரா? எவனாச்சும் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அப்படி பொன்னே பூவே நிலத்திற்கு உடம்பியாது. அல்லேலூயா. சிதைக்காதீங்க போட்டு. எலியா வந்தான், சாயந்தரம் நேரத்தில் வந்து நின்று சொன்னான், இந்த தேவன் வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நமக்கு அற்புதம் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்றது வசனம் உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகிற அற்புதங்கள் எண்ணிக்கையில் அடங்காது என்று நான் சொல்கிறேன்.